குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் தூங்கி எழுந்திரிச்சிட்டிங்களா? இன்னைக்கு அக்டோபர் 4, 2021 திங்கட்கிழமை. இன்னைக்கு என்ன நாள், இன்னைக்கு என்னென்ன நடந்திருக்கு, இன்றையோட விலை நிலவரம் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு லைட்டாக எனக்கு தோட் கொஞ்சம் சரியில்லை, அதனால் கொஞ்சம் வாய்ஸ் இடிக்கும், தப்பாக எடுத்துக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்று அக்டோபர் 4, உலக குழந்தைகள் ஆரோக்கிய தினம் இன்று கொண்டாடுறாங்க. நேஷ்னல் சைல்டு ஹெல்த் டே இன்றைக்கி கொண்டாடுறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவில் உலக ஊட்டச்சத்து வாரமாக செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் கடைபிடிக்கப்படுது எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இன்று அக்டோபர் 4 உலக குழந்தைகள் ஆரோக்கிய தினம், நேஷ்னல் சைல்டு ஹெல்த் டே இன்றைக்கி கொண்டாடுறாங்க. இன்றைக்கி ரொம்பவும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும், சத்துள்ள உணவுப் பொருளை சாப்பிடணும், முடிஞ்ச அளவுக்கு கீரைகள், பால், முட்டை, மீன் இது போன்ற சத்துள்ள உணவுகள் நம்ம குழந்தைகள் கொடுக்கும்போது நம்மளுடைய ஃபியூச்சர் ஜென்ரேஷன் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இன்றைக்கி நான் என்ன பண்ணேன், இன்றைக்கி தானே உலக ஆரோக்கியத்தினம், நம்மளும் குழந்தை தானே சொல்லிட்டு எங்கள் ஊரில் இருக்கிற பால்வாடிக்கு போயிட்டு ஊட்டச்சத்து மாவு இந்த பால்வாடி மாவு இருக்கு இல்லையா கொடுங்கங்கன்னு கேட்டதுக்கு, தம்பி இது குழந்தைங்களுக்கு தான், உனக்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி இன்சல்ட் பண்ணி அனுப்பிட்டாங்க. இன்று அக்டோபர் 4 தேசிய லவங்கப்பட்டை சுருள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நேஷ்னல் சினமன் ரோல் டே இன் அக்டோபர் 4. நம்ம சாப்பாட்டுக்கு சுவைக்காகவும் நறுமணத்துக்காகவும் பயன்படுத்தக்கூடிய அந்த லவங்க பட்டைக்கான தினம்தான் இன்று. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சமைக்கிறவங்க அதிகமாக பயன்படுத்தக்கூடிய தினம் இன்று லவங்கப்பட்டை. இந்த லவங்கப்பட்டைக்குன்னு தினம் இருக்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும். நான் கூட வந்துட்டு இந்த லவங்கப்பட்டையை வந்துட்டு எங்கள் வீட்டில் பிரியாணி செய்யும்போது நான் அதிகமாக பயன்படுத்துவேன், அதுமாரி வெஜிடபிள் பிரியாணி செய்யும்போது நான் பயன்படுத்துவேன். இன்று அக்டோபர் 4 தேசிய வோட்கா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நேஷ்னல் வோட்கா டே இன் அக்டோபர் 4. வோட்கா என்பது ஒரு வகையான மதுபானமாகும். இது மது பிரியர்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு மதுபானம். இந்த வோட்கா வகை மதுபானம் பல நாடுகளில் பல சுவைகளில் கிடைக்குது, பல நிறங்கள்லையும் இந்த வோட்கா என்ற வகையான மதுபானம் கிடைக்குது. நம்மளுக்கு இந்த வாசனையை பிடிக்காது, ஏன்னா நான் ஒரு டீ டோட்லர். இன்று அக்டோபர் 4 தேசிய டாக்கோ தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நேஷ்னல் டாக்கோ டே இன் அக்டோபர் 4. டாக்கோ என்பது ஒரு வகையான நொறுக்கு தீனியாகும். இது பல்வேறு நாடுகளால் பல்வேறு மக்களால் விரும்பி உண்ணக்கூடிய ஒரு வகையான உணவுப் பொருள். இந்த டேக்கோ வகை உணவுப் பொருளில் மாமிசம், காய்கறிகள், பருப்பு வகைகள், சீஸ் ஆட் செய்து தங்களது வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. நான் இந்த டேக்கோவை சாப்பிட்டதே கிடையாது, நான் சாப்பிட்டது எல்லாமே பப்ஸு, எக் பப்ஸு, வெஜ் பப்ஸு, சென்னா பப்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சமோசா தான் சாப்பிட்ருக்கேன். இந்த டேக்கோ இந்தியாவில் எங்கே கிடைக்கிறதில்ல, ஒருவேளை இருக்கும் நம்ம கண்ணில் படாமல் இருக்குது, பட்டுச்சுன்னா காலி பண்ண வேண்டியதான். இன்று அக்டோபர் 4 உலக கட்டிடக்கலை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. வேர்ல்டு ஆர்கிடெக்சர் டே இன் அக்டோபர் 4. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலக கட்டிடக்கலை தினம். கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த உதாரணமாக சொல்லணும்னா நம்ம தஞ்சாவூர் பெரிய கோவிலை சொல்லலாம். அந்த பிரகதீஸ்வரர் ஆலயம் பார்த்தீங்கன்னா மிக பெரிய அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டமைப்பில் கட்டியிருக்காங்க. தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள கோபுர கலசத்தில் இருக்கக்கூடிய அந்த 80 டன் கல்லை எப்படி அது மேலே நிலைநிறுத்தினாங்க அப்படிங்கிறது இதுவரைக்குமே ஆராய்ச்சியாளர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட கட்டிடக்கலை வல்லுநர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்கிறது ரொம்பவும் பெருமைக்குரிய விஷயம். இப்போ இருக்கக்கூடிய அட்வான்ஸ் டெக்னாலஜி எவ்வளோ வந்துட்டாலும் நம்ம தமிழ்நாட்டோட கட்டிடக்கலைக்கு எதுவுமே ஈடு செய்ய முடியாது. இன்று உலக கட்டிடக்கலை தினம். இன்று அக்டோபர் 4 உலக வாழ்விட தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. அக்டோபர் மாதத்தில் வரும் முதல் திங்கட்கிழமை உலக வாழ்விட தினமாக கொண்டாடப்படுகிறது. நாம் வாழக்கூடிய நம் வாழ்விடமான நமது வீட்டை நம் எப்போதுமே சுத்தமாக வச்சுக்கணும், நம்முடைய சுற்றுப்புறத்தையும் தூய்மையுடன் வச்சுக்கணும். நம்ம வீட்டை சுற்றி குறைஞ்சது அட்லீஸ்ட் ஒரு 10 வகையான மரங்களாவது நட்டு வைக்கணும். நம்ம வீட்டை சுற்றி வீட்டுக்கு முன்புறமும் சரி வீட்டுக்கு பின்புறமும் சரி வேப்ப மரக்கன்றுகள் நடணும். நான் கூட எங்கள் வீட்டை சுத்தமாக வச்சுப்பேன், தினைக்கு நான் தான் கூட்டுவேன், நான் தான் பெருக்குவேன், நான் தான் தண்ணி தெளிச்சு கோலம் போடுவேன், எல்லாரையும் நான் தான் பார்ப்பேன், நான் சுத்தமாக வச்சுப்பேன். இப்படி சொன்னால் நம்பற மாதிரியா இருக்கு, எங்க வீட்டில் நான் ஒருவேளை கூட பார்க்கவே மாட்டேன், எங்க அம்மா தான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இன்று அக்டோபர் 4 உலக விலங்குகள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. வேர்ல்டு அனிமல் டே இன் அக்டோபர் 4. இன்று உலக விலங்குகள் தினம். நாம் வாழக்கூடிய இந்த பூமியானது மனித இனத்திற்கு மட்டும் சொந்தமானது இல்லை, அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த பூமியானது சொந்தமாகும். இப்பூமியில் வாழக்கூடிய அனைத்து உயிர்களுமே மனித இனத்தை அடிப்படையாக கொண்டே இருக்கின்றது. மனித இனம் உயிர் வாழ வேண்டும் என்றால் அனைத்து ஜீவராசிகளும் உயிர் வாழ வேண்டும். இதை மனித இனம் ஏற்றுக்கொண்டு இயற்கையோடு இணைந்து அனைத்து ஜீவராசிகள் மீதும் அன்பு பாராட்ட வேண்டும். இன்னைக்கு எனக்கான தினமும் கூட, ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா தினைக்கு என்ன எருமை எருமை ஒரு வேலையும் பார்க்க மாட்டேன் தண்டமாக உட்காந்து திட்டுறாங்க. அப்புறம் நான் இன்னைக்கு எங்க அம்மாட்ட சொல்லி கேக் வாங்கி எனக்கு பர்த்டே கொண்டாடணும், அம்மா இன்னைக்கு அனிமல் டே. இன்று அக்டோபர் 4
உலக விண்வெளி வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. அக்டோபர் 4 முதல் அக்டோபர் 10 வரை உலக விண்வெளி வார தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இன்று ரஷ்யாவின் ஸ்புட்னிக் 1 செயற்கைக்கோள் ஏவப்பட்ட தினமும் இன்றுதான். இன்று உலக விண்வெளி வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. எனக்கு நிறைய கனவுலாம் வரும், உங்களுக்கும் பல பேருக்கு இந்த கனவு வந்திருக்கும். ஃப்ளைட் ஓடுற மாரி, வானத்தில் பறக்கிற மாரியாக நிறைய கனவு வந்திருக்கும். எங்கள் வீட்டில் கூட நிறைய ஃப்ளைட் வச்சுருக்கேன், 2 ஃப்ளைட் வச்சுருக்கேன், 1 ஹெலிகாப்டர் வச்சுருக்கேன், 1 ஜெட் வச்சுருக்கேன். வேணா வாங்கிங்க, கவர் பிரிக்காம தான் இருக்குது, வெறும் 140 ரூபா தான். நான் சொல்கிறது பொம்மை ஃப்ளைட்டு. எங்கள் அம்மா கூட திட்டுவாங்க, மாடு மாரி இருக்க கல்யாணம் பண்ணுற வயசில் இன்னும் ஃப்ளைட்டு சத்தம் கேட்டால் வெளில போய் பார்க்குறேன்ட்டு. நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்தாலும் நம்முடைய மனசுங்கிறது குழந்தை தான் இருக்கும். இன்று அக்டோபர் 4 உலக விண்வெளி வார தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இன்று அக்டோபர் 4 லிசோதோ நாட்டின் சுதந்திர தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃப் லிசோதோ இன் அக்டோபர் 4. இந்த லிசோதோ நாடு பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய நாடு தான் இந்த லிசோதோ. இந்த நாட்டோட சுதந்திர தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாட்டு மக்களால், இந்நாட்டின் பாரம்பரிய முறைப்படி லிசோதோ மக்களால் சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது. இன்று அக்டோபர் 4 பிறந்தநாள் கொண்டாடும் பிரபலங்கள் யாருன்னு பார்க்கலாம். கிரேன் மனோகர் சாருக்கு இன்னைக்கு பர்த்டே. உங்கள் சார்பாக சாருக்கு பர்த்டே விஷயம் சொல்லிக்கலாம். சார், விஷய ஹாப்பி பர்த்டே சார். அக்டோபர் 4 கிரேன் மனோகர் சாருடைய பர்த்டே. கிரேன் மனோகர் சாருக்கு எதுக்கு கிரேன் மனோகர்னு பேர் வந்துச்சுன்னா, திரைப்படத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் கிரேன் ஆப்ரேட்டராக இருந்தார், அதனால் அவருக்கு அடைமொழியாக கிரேன் மனோகர்னு பேர் வந்துச்சு. இன்று அக்டோபர் 4 திருப்பூர் குமரன் ஐயா அவர்களின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. திருப்பூர் குமரன் ஐயா அவர்கள் ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் பிறந்தார். தன் குடும்ப வறுமை காரணமாக திருப்பூருக்கு நெசவு தொழில் மேற்கொள்ள வந்தபோது தேசப்பற்று ஏற்பட்டு திருப்பூர் தேசப்பற்று இளைஞர் நற்பணி மன்றத்தை நிர்வகித்தார். தாய்நாட்டின் விடுதலைக்காக பல போராட்டங்களை மேற்கொண்டு சிறை சென்றுள்ளார். ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்தின் போது ஆங்கிலேயர்கள் அடக்குமுறையின் போது அவர் தாக்கப்பட்டு இரத்த வெள்ளத்திலும் தன் கையில் உள்ள தேசிய கொடியை கீழே விழாமல் உயர்த்தியபடி தூக்கி பிடித்து கொண்டு கோமா நிலைக்கு சென்ற பிறகும் தன் கையில் உள்ள கொடியை இறக்காததால் அவர் கொடிக்காத்த குமரன் என்று அழைக்கப்படுகிறார். பின்பு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டு அவர் மருத்துவ பலனின்றி உயிர் துறந்தார். அக்டோபர் 4 கொடிக்காத்த குமரன் திருப்பூர் குமரன் அவர்களின் பிறந்த தினம் இன்று. இன்று அக்டோபர் 4 திரு சுப்பிரமணிய சிவா ஐயா அவர்களின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. திரு சுப்பிரமணிய சிவா ஐயா அவர்களும் விடுதலை போராட்டத்திற்காக பங்கு பெற்றவர். ஆன்மீகமும் அரசியலும் கலந்த போராட்டத்தில் பங்கு பெற்றவர் திரு சுப்பிரமணிய ஐயா அவர்கள். இவர் தூத்துக்குடி கோரல் மில் போராட்டத்தில் வெற்றி கண்டவர். சுப்பிரமணிய சிவா ஐயா அவர்களின் பிறந்த தினம் இன்று. இன்று அக்டோபர் 4 திரு சாலை இளந்திரையன் ஐயா அவர்கள் நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. திரு சாலை இளந்திரையன் ஐயா அவர்கள் தமிழ் புலவர், 100க்கும் மேற்பட்ட தமிழ் நூல்களை எழுதியுள்ளார். அக்டோபர் 4, 2021 இன்றைய தேதிக்கு நிலவரம் பார்க்கலாம். பிளவ வருடம் புரட்டாதி மாதம் 18 இன்று திங்கட்கிழமை. இன்றைக்கு தேய்பிறை. தேதி திரையோதிதி 9:05 வரை உள்ளது. பிறகு சதுர்த்ததியாக மாறுகிறது. இன்றைய நட்சத்திரம் பூரம் 2:35 வரை உள்ளது. பிறகு உத்திரணமாக மாறுகிறது. இன்றைய யோகம் சித்தயோகம். இன்று கிழக்கு திசையில் சூலம் நிலவுகிறது. சற்று தயிர் சாப்பிட்டு செல்வது நல்லது. இன்றைக்கான நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை உள்ளது. மாலை 4:45 முதல் 5:45 வரை உள்ளது. ராகு காலம் 7:30 முதல் 9 வரை உள்ளது. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை உள்ளது. இன்று கீழ் நோக்குனால் இன்று அவிட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமில் உள்ளதால் சற்று கவனமாக இருப்பது நல்லது. அக்டோபர் 4 இன்றைக்கான எரிபொருள் விலையை பார்க்கலாம். பெட்ரோல் விலை 101.16 ரூபாய்களாகவும் டீசலின் விலை 96.23 ரூபாய்களாகவும் உள்ளது. இதர வரிகள் உட்பட அக்டோபர் 4 ஆபரண தங்கத்தின் விலை எவ்வளவு பார்க்கலாம். 1 கிராம் 4,788 ரூபாய்க்கும் 1 சவரன் 38,304 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. வெள்ளியின் விலை 64.60 ரூபாய்களாகவும் 1 கிராம். 1 கிலோ பார் வெள்ளியின் விலை 64,600 ரூபாயாக விற்கப்பட்டது. இன்றைய அமெரிக்க டாலருக்கு இணையான இந்திய ரூபாயின் மதிப்பு $1.74.17 இருந்தது. இன்றைய பங்குச்சந்தை ஷேர் வேல்யூ பார்க்கலாம். தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நெஃப்டி 119 புள்ளிகள் உயர்ந்து 17,650 புள்ளிகளாகவும் தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 537 புள்ளிகள் உயர்ந்து 59,303 புள்ளிகளாகவும் இருந்தது. இன்றைய தேதிக்கான வெதர் கண்டிஷன் பார்த்துடலாம். அதிகபட்ச வெப்பநிலையாக 34°C குறைந்தபட்ச வெப்பநிலையாக 26°C நிலவும். ஓரிரு இடங்களில் லேசான மலைத்தொடர் காணப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அக்டோபர் 4 இன்றைய தகவல் அனைத்தும் பார்த்தாச்சு. மீண்டும் ஒரு நல்லதொரு தகவல் திரும்ப உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தினேஷ்குமார். நன்றி.